அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல காய்கறி எதுவும் இல்லாத சமயத்துல சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மசாலா எல்லாமே 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. துருவண தேங்காயாக இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 3 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்ததுன்னா 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசால் கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கூடவே 4 பூண்டு பழம் தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரையும் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இது வந்து 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ சூப்பராக நமக்கு அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான காரசாரமான தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்துக்கூடவோ, இட்லி, தோசை, சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.